ஓகே, நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற தியரம் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் மெஷர்டோட இந்த ஃபைனல், அதாவது எக்ஸ்டென்ஷன் ப்ராப்பர்ட்டியோட கடைசி தியரம். அடுத்து வேறு செக்ஷன் போயிடும். ஓகே, இப்போ லெட் இ பி த மெஷரபிள் செட் ஆஃப் ஃபைனைட் அவுட்டர் மெஷர். ஓகேவா, அதாவது இங்கிறது ஒரு மெஷரபிள் செட்டு, அதனோட மெஷர் வந்து ஃபைனைட். தென் ஃபார் ஈச் எப்சிலான் கிரேட்டர் தென் ஜீரோ தேர் எக்ஸிஸ்ட் அ ஃபைனைட் டிஸ்ஜாயிண்ட் கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸ் ஐகே கே ஈக்குவல் டு ஒன் டு என் ஃபார் விச் இஃப் ஓ ஈக்குவல் ஃபார் விச் இஃப் ஓ ஈக்குவல் டு யூனியன் ஆஃப் கே ஈக்குவல் டு ஒன் டு என் ஐகே தென் எம் ஸ்டார் ஆஃப் இ இன்டர்செக்ஷன் இ டிஃப்ரென்ஸ் ஓ பிளஸ் எம் ஸ்டார் ஆஃப் ஓ டிஃப்ரென்ஸ் இ லெஸ் தென் எப்சிலான் அப்படின்னு வருது. ஓகேவா, என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு மெஷரபிள் செட் ஃபைனைட் அவுட்டர் மெஷரபிள் ஒரு மெஷரபிள் செட்டுக்கு இருக்கே கையில் இருக்குது. தென் ஃபார் ஈச் எப்சிலான் கிரேட்டர் தென் ஒவ்வொரு பாசிட்டிவ் நம்பருக்கும் நான் என்ன ஒரு ஒரு சம் ஃபைனைட் டிஸ்ஜாயிண்ட் கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸ் கிடைக்கும். ஓகேவா, அந்த ஓப்பன் இன்டர்வல்ஸ் நான் யூனியன் எடுக்கிறேன், அந்த யூனியன் தான் ஓ. ஓகேவா, ஸோ இந்த ஓ அண்ட் இ இந்த ரெண்டுமே கையில் இருக்குது. அந்த எம் ஸ்டார் ஆஃப் இ டிஃப்ரென்ஸ் ஓ பிளஸ் எம் ஸ்டார் ஆஃப் ஓ டிஃப்ரென்ஸ் இ லெஸ் தென் எப்சிலான் ஃபார் ஈச் எப்சிலான் கிரேட்டர் தென் ஜீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து எப்படி ப்ரூஃப் எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, கிவன் இ இஸ் மெஷரபிள், அதான் நம்ம கையில் கொடுத்துருக்கு, அண்ட் எம் ஸ்டார் ஆஃப் இ மெஷர் ஆஃப் இ வந்து லெஸ் தென் இன்ஃபினிட்டி. இந்த இது என்ன சொல்லுவாங்கன்னா இந்த லெஸ் தென் இன்ஃபினிட்டி அப்படின்னாலே ஃபைனைட் அப்படின்னா. ஓகேவா, ஃபைனைட் அப்படின்னா. ஓகே, பை ப்ரீவியஸ் தியரம், இதுக்கு முன்னாடி என்ன தியரம் பார்த்தோம் நம்ம நல்லா பாருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தியரத்தை ரெஃபர் பண்ணிட்டு வாங்க. ஃபார் ஈச் எப்சிலான் கிரேட்டர் தன் ஜீரோ தேர் எக்ஸிஸ்ட் அன் ஓப்பன் செட் யூ கண்டெயின் சி ஃபார் விச் எம் ஸ்டார் ஆஃப் யூ டிஃபரன்ஸ் சி லெஸ் தென் எப்சிலான் பை டூ அப்படின்னு நான் வந்து ப்ரீவியஸ் தியரத்தோட ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்து இந்த இந்த ஸ்டேட்மெண்ட் நான் எழுதிக்கிறேன். ஃபார் ஈச் எப்சிலான் கிரேட்டர் தன் ஜீரோ தேர் எக்ஸிஸ்ட் அன் ஓப்பன் செட் யூ கண்டெயின் சி ஃபார் விச் எம் ஸ்டார் அங்கே எப்சிலான் போட்டிருப்போம். எப்சிலான்ங்கிறது ஒரு பாசிட்டிவ் நம்பர், ஸோ இங்கேயும் பாசிட்டிவ் நம்பர் தான். நான் அந்த எப்சிலான் எப்சிலான் பை டூ எடுத்தேன். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் ஒன். ஸோ நமக்கு ஒரு ரிசல்ட் தெரியும், என்ன ரிசல்ட் தெரியும், வி நோ த ரிசல்ட், எவ்ரி நான் எம்டி ஓப்பன் செட் இஸ் தி டிஸ்டாயின்ட் யூனியன் ஆஃப் கவுண்டபிள் கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸ். ஸோ அப்படிங்கிறது ஒரு ரிசல்ட். இது வந்து நம்மளோட சிலபஸில் இல்லை, பட் அதுக்கு முன்னாடி இருந்திருக்கு, அதனோட ரெஃபரன்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ப்ரூஃப்லாம் அவசியம் இல்லை, இந்த ரிசல்ட்டை மட்டும் மைண்டில் வச்சுக்கங்க. என்ன சொல்கிறாங்கன்னா எவ்ரி நான் எம்டி ஓப்பன் செட், ஒவ்வொரு ஓப்பன் செட்டையும் நான் என்ன பண்ண முடியும், இஸ் அ டிஸ்டாயின்ட் யூனியன் ஆஃப் கவுண்டபிள் கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸாக என்னால் பிரித்து எழுத முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி சின்ஸ் யூ இஸ் ஓப்பன், ஓகேவா, என்ன அந்த ஓப்பன் செட் தான் சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ யூ இஸ் ஓப்பனுங்கிறதுனால நான் என்ன பண்ண முடியும், யூனியன் ஆஃப் கவுண்டபிள் கலெக்ஷன் ஆஃப் ஓப்பன் இன்டர்வல்ஸும் எழுத முடியும். ஸோ அதை தான் எழுதியிருக்கேன். ஓகேவா, ஸோ இந்த யூ அப்படி நான் எழுதியிருக்கேன். ஆல்ரெடி சின்ஸ் இ இஸ் மெஷரபிள்ங்கிறதுனால மெஷர் செட்டோட டெஃபினேஷன் படி அங்கே எம் ஸ்டார் ஆஃப் யூ ஈக்குவல் டு எம் ஸ்டார் ஆஃப் யூ இன்டர்செக்ஷன் இ பிளஸ் எம் ஸ்டார் ஆஃப் யூ இன்டர்செக்ஷன் இ காம்ப்ளிமெண்ட். டெஃபினேஷனில் பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னு வரும், அதாவது ஃபார் எனி செட் ஏ, எந்த செட்டுன்னு எடுத்துக்கலாம், பட் நான் இங்கே என்னோட வசதிக்காக இந்த யூ எடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ அப்போ யூ இன்டர்செக்ஷன் இ எனக்கு இ தான் வரும், பிகாஸ் யூ கண்டெயின் சி இதாக இருக்குல்ல, யூ கண்டெயின் சி, இயை விட யூ, அதாவது யூங்கிற செட்டுக்குள்ளே இங்கிற செட்டு இருக்குது. ஸோ யூவோட சப்செட் தான் இ. ஸோ அதோட வந்து இன்டர்செக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இ தான் வரும், ப்ளஸ் எம் ஸ்டார் ஆஃப் யூ இன்டர்செக்ஷன் இ காம்ப்ளிமெண்ட். அப்போ இது இ வரும்னா அப்போ என்னது இ காம்ப்ளிமெண்ட் வந்து நான் எம்டி தான் வரும், சாரி எம்டி தான் வரும். ஓகேவா, நமக்கு தெரியும் எம் ஸ்டார் ஆஃப் ஃபைவ், அதாவது எம்டி வந்து ஜீரோ வரும். ஓகேவா, அப்போ எம் ஸ்டார் ஆஃப் இ ப்ளஸ் ஜீரோ அப்படின்னு வருது. அப்போ எம் ஸ்டார் ஆஃப் யூ இஸ் ஈக்குவல் டு எம் ஸ்டார் ஆஃப் இன்னு வருது. எம் ஸ்டார் ஆஃப் இ வந்து ஃபைனைட் அவுட்டர் மெஷர் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதனால அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற எம் ஸ்டார் ஆஃப் யூ என்னவாக தான் இருக்கும், ஃபைனைட் மெஷராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அடுத்து எம் ஸ்டார் ஆஃப் யூ அப்படிங்கிறது நான் எப்படி எழுதிக்கலாம், எம் ஸ்டார் ஆஃப் யூனியன் ஆஃப் கே ஈக்குவல் டு ஒன் டு இன்ஃபினிட்டிவ் ஐகே இருக்குல்ல, இதன்படி எழுதிக்கலாம் ஐகே. அண்ட் அப்புறம் எம் ஸ்டார் ஆஃப் யூ ஈக்குவல் டு இந்த யூனியனை வெளியே கொண்டு வரும்போது சம்மேஷன். ஓகேவா, ஸோ இது ஏற்கனவே நம்ம பார்த்து தேவை தான். ஸோ சம்மேஷன் கே ஈக்குவல் டு ஒன் டு இன்ஃபினிட்டிவ் லென்த் ஆஃப் ஐகே, ஏன்னா இது ஒன்று ஒன்று இன்டர்வல். ஓகேவா, ஸோ இன்டர்வலுக்கு நான் மெஷர் எடுக்கும்போது லென்த்து தான் வரும், ஏன்னா எவ்ரி இன்டர்வல் இஸ் எவ்ரி இன்டர்வல் ஈக்குவல்ஸ் இட்ஸ் லென்த் அப்படின்னு சொல்லி ஒரு தியரம் பார்த்துருக்கோம். ஸோ அப்போ லென்த் ஆஃப் ஐகே ஒவ்வொரு லென்த்தோட ஒவ்வொரு இன்டர்வலோட லென்த்து தான் லென்த்து தான் அதனோட மெஷர். ஓகே, சின்ஸ் எம் ஸ்டார் ஆஃப் யூ இஸ் ஃபைனைட் அப்படின்னு நம்ம சொன்னதுனால இந்த இங்கே சொன்னதுனால ஓகே அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற இந்த சம்மேஷன் கே ஈக்குவல் டு ஒன் டு இன்ஃபினிட்டி லென்த் ஆஃப் ஐகேவும் ஃபைனைட்டாக தான் இருக்கும். ஓகே,
இப்போ நான் என்ன பண்ணுறேன், சூஸ் அ நேச்சுரல், அப்போ கே ஈக்குவல் டு ஒன் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் எனக்கு ஃபைனட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், நவ் சூஸ் அ நேச்சுரல் நம்பர் என் சச் தட் கே சமேஷன் கே ஈக்குவல் டு என் ப்ளஸ் ஒன் டு இன்ஃபினிட்டி லென்த் ஆஃப் ஐ கே லெஸ் தன் எப்சிலான் பை டூ அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இது நான் அசியூம் பண்ணிக்கிறேன். அதாவது கே ஈக்குவல் டு ஒன் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்ம செக் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு இப்படி போயிட்டே இருக்கிறதுல நான் ஒரு ஸ்டாப் பண்ணுறேன், இதுதான் என் அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு பத்து அப்படின்னா, இப்போ ஒரு நூறு அப்படின்னா, நான் 101 ஸ்டாப் பண்ணுறேன். ஓகே, நான் மறுபடியும் சொல்கிறேன். அப்போ வந்து நமக்கு அப்படி ஒரு ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்டாப் பண்ணுறேன், என் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறேன். அந்த எண்ணிலேருந்து என் ப்ளஸ் ஒன் போகிற, இப்போ 100 இன்ஃபினிட்டி வரைக்கும். ஸோ அந்த 100 அந்த என் ப்ளஸ் 1 இன்ஃபினிட்டி வரைக்கும் உள்ள லென்த் எடுத்துக்கிறேன். அந்த லென்த் வந்து என்னவாக இருக்கும், லெஸ் தென் எப்சிலான் பை 2 இருக்கும் அப்படின்னு நானும் எடுத்துக்கிறேன். நம்மளாம் எடுத்துக்கிறது இது சிச்சுவேஷன் நம்பர் 2. இப்போது நான் என்ன பண்ணுறேன், டிஃபைன் அந்த, அதாவது என் ப்ளஸ் 1 இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கலாம், ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். ஸோ இது இதுதான் என் பார்டர், சரிங்களா? ஸோ இங்கேருந்து இது ஃபுல்லாக எப்சிலான் பை 2 இருக்கும்னு சொல்லியிருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த பக்கம் இருக்குல்ல அப் டு என் வரைக்கும், ஸ்டார்டிங்கில் இருந்து 1 என் வரைக்கும் உள்ள இன்டர்வல்ஸ் இருக்கும்ல, ஸோ அதை நான் வந்து இன் யூனியன் எடுத்துக்கிறேன். ஸோ யூனியன் ஆஃப் கே ஈக்குவல் டு 1 ஐ கேன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அந்த டோட்டல் யூனியன் ஒரு செட்டாக வரும், அந்த செட்டை நான் ஓன் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ஓ டிஃப்ரென்சி சப்சலார் ஈக்குவல் டு யூ டிஃப்ரென்சின்னு வரும், பிகாஸ் யூ ஓங்கிறது டோட்டல் யூனியன். ஸோ அந்த யூனியன்லேருந்து நான் என்ன பண்ணுறேன், இ ஓங்கிறது டோட்டல் யூனியன், ஸோ அதுலேருந்து இயை டிஃப்ரென்ஸ் பண்ணுறேன். ஸோ அதனோட வேல்யூ விட யூ டிஃப்ரென்ஸ் இ வந்து பெருசாக தான் இருக்கும். நீங்கள் முதல்ல யோசிச்சு பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு உள்ள ரிசல்ட்லாம் யோசிச்சு பாருங்கள், தெரியும். புரியலன்னு நான் சொல்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, அண்ட் இது ரொம்ப ஈஸியான விஷயம், அதனால தான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணல. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு புக்கு மெஷர் எடுக்கிறேன். மெஷர் எடுக்கும்போது எம் ஸ்டார் ஆஃப் ஓ டிஃப்ரென்ஸ் இ லெஸ் ஆர் ஈக்குவல் டு எம் ஸ்டார் ஆஃப் யூ டிஃப்ரென்ஸ் இ. ஓகேவா? ஸோ இது எம் ஸ்டார் ஆஃப் யூ டிஃப்ரென்ஸ் இ வந்து எப்சிலான் பை 2 நான் முதலே சொன்னேன், பை 1 பண்றேன் அந்த ஓங்கிறது அந்த யூனியன் ஆஃப் கே ஈக்குவல் டு என் ப்ளஸ் 1 டு இன்ஃபினிட்டிவ் ஐ கே, அதாவது யூ டிஃப்ரென்ஸ் ஓங்கிறது, யூங்கிறது பெரிய செட்டு, அதாவது எப்படி சொல்கிறது, யூங்கிறது 1 to infinity வரைக்கும், ஓங்கிறது 1 என் வரைக்கும். ஸோ அப்போ இதை எடுத்து விட்டோன்னா மிச்சம் இருக்குது என் ப்ளஸ் 1 இன்ஃபினிட்டி வரைக்கும் தான் இருக்கும். ஸோ கே ஈக்குவல் டு என் ப்ளஸ் 1 டு இன்ஃபினிட்டிவ் ஐ கே அப்படின்னு வரும். அப்போ ஒரு மெஷர் எடுக்கிறோம். அப்போ மெஷர் எடுக்கும்போது இதுக்கு எம் ஸ்டார் போடுறோம். ஸோ எம் ஸ்டார் ஆஃப் இ டிஃப்ரென்ஸ் ஓ லெஸ் ஆர் ஈக்குவல் டு சமிஷன் கே ஈக்குவல் டு என் ப்ளஸ் 1 டு என்னது யூனியன்னா சமேஷனாக மாறும். ஓகே, ஸோ இங்கே சப்செட்டுங்கிறது லெஸ் ஆர் ஈக்குவல் டாக மாறும், லென்த் ஆஃப் ஐகேன்னு வந்துடும். அண்ட் எம் ஸ்டார் ஆஃப் இ இன்டர்செக்ஷன் ஓ வந்து என்னவாக வரும், இதுதான் எப்சிலான் பை 2 போட்டோம் நம்ம ஏற்கனவே, பை 2 ரெண்டாவது இக்குவேஷன் சார் எப்சிலான் பை 2 வருது. ஓகே, ஸோ அப்போ எம் ஸ்டார் ஆஃப் இ டிஃப்ரென்ஸ் ஓ எப்சிலான் பை 2 வருது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எம் ஸ்டார் ஆஃப் ஓ டிஃப்ரென்ஸ் இ எப்சிலான் பை 2 வருது, இது ரெண்டே ஆட் பண்ணுறோம் நம்ம. ஸோ ரெண்டே ஆட் பண்ணும்போது எம் ஸ்டார் ஆஃப் ஓ டிஃப்ரென்ஸ் இ ப்ளஸ் எம் ஸ்டார் ஆஃப் இ டிஃப்ரென்ஸ் ஓ லெஸ் ஆர் ஈக்குவல் டு எப்சிலான் பை 2 ப்ளஸ் எப்சிலான் பை 2 இப்படி எப்சிலான் வந்துருது. ஸோ அதைத்தான் அந்த தியரத்தோட ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, எப்சிலான் வருது அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? ஸோ எனக்கு வந்து ஈச் பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதனால நான் என்னோட வசதிக்காக நான் எப்சிலான் பை 2 எடுத்துக்கிறேன். பிகாஸ் எப்சிலான் பாசிட்டிவ்னா எப்சிலான் பை 2 பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ கண்டி வித்தவுட் லாஸ் ஆஃப் ஜென்ரலிட்டி படி நான் எடுத்து ப்ரூஃப் பண்ணுறேன், எனக்கு ப்ரூஃப் வந்துட்டு. ஓகே, ஸோ இந்த செக்ஷன் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் இந்த யூனிட்டோட கடைசி செக்ஷன், ஓகேவா? அதில் ஒரு 4 தியரம் இருக்குது, 4 நாளில் முடிக்க பார்க்குறேன், சரிங்களா? கண்டினியூவாக ப்ராசஸ் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.